இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போது கர்த்தருடைய ஆவி எங்கெல்லாம் நான் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அங்கே கண்டிப்பாக ஒரு விடுதலையான வாழ்க்கை இருக்கும். அப்போ எதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேணும், எதிலிருந்தெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறார் அப்படிங்கிறவ இந்த 7 நாட்களும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதல் நாளிலே நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பாவத்திலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகின்றார். ரோமர் 6:22 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவர் நம்மோடு உண்மையாக வாசம் பண்ணினால் மாத்திரமே நாம் இந்த பாவ பழக்கத்திலிருந்து நாம் விடுதலையோடு வாழ முடியும், நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும், அல்லது பாவத்திலிருந்து அந்த பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு முறை இந்த தாவீது ராஜா அம்மோன் புத்திரரோடு அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவர்களோடு யுத்தம் பண்ணி எப்படியாவது அவங்களை அழிச்சிடணும், அதே மாதிரி அந்த ராப்பாவை முற்றிக போடணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தீவிரமாக இந்த தாவீது ராஜா இருந்தார். ஆனால் அதே தீவிரத்தை அவர் கடைப்பிடிக்கலை. பாருங்கள், அவர் தன்னுடைய படை தளபதி யோவாபோட தன்னுடைய சேவகர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த தாவீது ராஜா எங்கே இருந்துட்டார், அப்படியே எருசலேமில் இருந்து விட்டார். அப்போ ஒருவேளை எருசலேமில் அவர் இருந்திருந்தார்னா தன்னுடைய போர் நடக்கும் இடத்துக்காக ஜெபிக்கணும் இல்லையா, தன்னுடைய படை வீரர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, எதிரிகளோடு போரிடும்போது ஆண்டவரே என்னுடைய படை வீரர்களுக்கு பலத்தை கொடுங்க, நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாங்கச்சு அவர் ஜெபிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவர் தாவீது ராஜா என்ன செய்துட்டார் பாருங்கள், அந்த ஈவினிங் டைம்லலாம் அந்த அவருடைய அரண்மனையினுடைய மேலே உப்பரிக்கையின் மேலே நின்று அப்படி உலாவ போகிறார். அப்போ அப்படி உலாவ போகும்போது அவருடைய கண்கள் அவருக்கு இச்சித்ததை அவர் விடவில்லை. அங்கே தூரத்தில் ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுறதை பார்க்கிறார். அவர் ரொம்ப சௌந்தரியமான, அவர் ரொம்ப அழகுள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சௌந்தரியமுள்ள ஸ்திரீயை அவன் அடைய ஆசைப்படுகிறான் அந்த தாவீது ராஜா. என் முதலாவது போருக்கு செல்லாமல் இருந்தது ஒரு தவறு, ரெண்டாவது தன்னுடைய கண்கள் நிச்சயக்கு அவன் அடிமைப்பட்டு விடுகிறான், ரெண்டாவது அவர் தவறு செய்து விடுகிறான் தாவீது ராஜா. பாருங்கள், அப்போ உடனே எப்படியாவது அவளை அடைந்து விட வேண்டும், தனக்கு மனைவியாக அவளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்திற்கு அவன் உடன்படுகிறான். உடனே அவன் அழைக்கப்படுகிறாள். அப்போ அழைச்சி கேட்டோடனே யாருடைய மனைவி என்று சொன்னோன்னே அப்போ மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம சேவகரோடு உட்கார்ந்துருக்கிற உரியாவினுடைய மனைவி தான் இவள். அவன் இப்போ உரியா எங்கே இருக்கிறான், அவன் போர் முனையில் நின்றுட்டுருக்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே நினைச்சிரா உரியாவை கூப்பிட்டா சொல்லியாச்சு, உரியாவை கூப்பிட்டு நீனு போருக்கு போக வேண்டாம், வீட்டில் போய் இருந்துக்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. அவனால் போருக்கு போகாமல் அவனோட அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. உடனே மறுபடியும் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு, போருக்கு அனுப்பி அவனுடைய கையிலே ஒரு தகவலையும் அனுப்புகிறார். என்ன தகவல், உரியாவை எந்த இடத்துல போர் மும்முரமாக அதிகமான அளவு நடக்கிறோ அந்த இடத்துல உரியாவை விட்டுருங்க, அப்போ பகைவர்கள் அவனை நினச்சிவாங்க கொன்றுவாங்க, அந்த அந்த இடத்துல நீங்கள் சரியாக அவனை நிறுத்துங்கன்னு சொல்லி யோவாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் இந்த தாவீது ராஜா. அப்படியே நிறுத்தி அந்த உரியா அந்த போர் நிலை அவன் செத்து போகிறான். உடனே அந்த உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்து கொள்கிறான். பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம் இல்லையா, அந்த பாவத்தில் அவன் விழுந்து போகிறான். அப்போ கொஞ்ச நாள் 1 வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கு, எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா. உடனே ஆண்டவர் என்ன செய்தார், அவனுடைய மகனை அடித்து விடுகிறார். அந்த குழந்தை செத்து போகிறது. எவ்வளவு வியாபாரம், இவனுக்கு ரொம்ப வேதனை தான். அப்போ தான் அவன் 51 சங்கீதத்திலே அவன் 51 சங்கீதத்தை அப்படியே எழுதுகிறான், அவன் மனம் நொந்து எழுதுகிறான் அந்த தாவீது ராஜா. ஆண்டவரே, நான் செய்த பாவம் எத்தனையாய், நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அப்படியே மனம் கசந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை பார்க்கும்பொழுது, இன்றைக்கும் கூட நான் பாவ அறிக்கை பண்ணணும்னா அதில் நிறைய வசனங்களை வாசிங்க, நீங்கள் அந்த 51 சங்கீதத்தை வாசித்து நீங்கள் பாவ அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த தாவீது அத்தனை தான் செய்த அவ்வளவு பாவங்களை அப்படியே அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அந்த 51 சங்கீதத்தில் 11 வசனத்தில் சொல்லுகிறார், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, அப்பா நான் உம்முடைய ஆவியை நான் பெற்றிருந்தேன்,
ஆனால் அந்த நான் நினச்சதை தவறு செய்து விட்டேன். அதனால் மறுபடியும் என்னிடத்திலிருந்து உங்களுடைய ஆவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. எனக்கு மறுபடியும் என்னை புதுப்பிங்கப்பா. என்னுடைய உள்ளம் பாவ கரைகளால் சிவந்து போயிருக்கிறதப்பா. அதை என்னுடைய ரத்தத்தாலே கழுவி வெண்மையான பஞ்சை போல என்னை மாற்றுங்க அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப ஆழமாக நாம் வாசித்து பார்த்தோம்னு சொன்ன ஒவ்வொரு வசனமும் ரொம்ப கருத்துள்ள ஒரு வசனமாக இருக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான பாவ சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அன்றைக்கு தாவீது ராஜாவை இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அவன் ஆண்டவரத்தில் கெஞ்சிறான், ஆண்டவரே உடைய பரிசுத்தாவை என் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, எனக்கு மறுபடியும் தாங்க, என்னுடைய உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகளையெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லி அந்த 51 சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும்போது அத்தனை வசனங்களையும் அவன் அவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினதுனாலே அவன் ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்வாக அவன் மாறுகிறான். கர்த்தர் அவனுடைய எல்லா பாவங்களிலிருந்து அவனை விடுதலை கொடுத்து மறுபடியும் அவனை ஒரு சிறந்த ராஜாவாக அவன் ஆளுகை செய்கின்ற வருஷம் வரையிலும் கூட அவனுக்கு விரோதமாக எந்த போரும் ஏற்படாத வரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக அமெரிக்காக அவன் ராஜ்யபாரம் பண்ணினான். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு வாழ்வாக, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாவத்திலிருந்து நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இதில் எனக்கு விடுதலை யார் தருவா, என்னுடைய இந்த பாவத்திலிருந்து நான் மீட்பை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பல விதமான சோதனை சிந்தித்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுல்லவா. அதே போல ஆவியானவரை நீர் எனக்குள் வரும்போது இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். அப்படிப்பட்ட கிருபை தர நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பளே சுவாமி, இந்த அருமையான நல்ல முதல் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கு எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேரே எத்தனையோ நாட்கள் போராடி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு நேராக அப்பா தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தாவீது உடைய சமூகத்தில் அப்பா தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபித்த போது தன்னுடைய பாவங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட போது நீர் அவனை பாவங்கள் அற கழுவி ஆண்டவரே அவனை ஈசோப்பினால் சுத்திகரித்தீரப்பா. அதே போல உடைய பிள்ளைகளை சுத்திகரித்து புதிய வாழ்வை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.